கொரோனா நோய் தொற்று பிரச்சனையில் நம்ம இந்தியா ஒரு எண்டமிக் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. எண்டமிக் அப்படின்னா என்ன? கொரோனா நோய் தொற்றை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. மூன்றாவது அலை வருமா வராதா? அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் யூடியூப்லேருந்து நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு, ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவல். அது நம்ம சேனலை பற்றி வந்த தகவல். என்னென்னா, நம்ம வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதான் அந்த தகவல். அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமீப காலங்களில் இந்த கொரோனா சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்து செய்தித்தாள்களாக இருக்கட்டும், தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், வரக்கூடியது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்புறம் தளர்வுகளும் அதிக அளவில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு எண்டமிக் கட்டத்தில் வந்துருச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எண்டமிக்குங்கிற ஒரு கட்டத்துக்கு இந்தியா வந்துருச்சுங்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் இதுவரையும் வெளியாகலை. ஆனால் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய மூத்த அறிவியல் விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா கிட்டத்தட்ட இந்த எண்டமிக் அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டி இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த எண்டமிக் அப்படின்னா என்ன? நாம் பார்த்தோம்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நோய் தொற்று இருக்கும், ஆனால் அது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவுகளில் இருக்கும். அதே மாதிரி அதை வந்து இன்னும் எப்படி சொல்லணும்னா வந்து யூகிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது எந்த அளவில் அதனுடைய பரவல்கள் இருக்கும் அப்படின்னு யூகிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அதை ஒரு பகுதியில் வந்து நோய் தொற்று இருக்கும், ஆனால் அந்த நோய் தொற்று முழுவதுமாக அந்த பகுதியை விட்டு விலகாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருக்கிறது தான் எண்டமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எண்டமிக் சுச்சுவேஷனில் நோய் பரவல் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக நோய் பரவல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதனுடைய வீரியம் குறைந்து காணப்படும், பரவக்கூடிய தன்மைங்கிறது சற்று குறுகலாக இருக்கும், குறுகிய தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எண்டமிக் அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு, இந்த கட்டத்துக்கு இந்தியா வந்திருக்கலாமா, அது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சோம்னா, கிட்டத்தட்ட அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று, ஏற்கனவே இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு. அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம், அதன் மூலியமாக ஆன்டிபாடி எதிர்ப்பு சக்திகள் உருவாகி இருக்கலாம். அதனால் கூட இந்த எண்டமிக் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நாம் வந்திருக்கலாம். அதுக்கு அடுத்தபட்சமாக பார்க்கும்போது வேக்சின், அதாவது தடுப்பூசிகள் அதிக அளவில் செலுத்தப்படுறது, அது மட்டும் இல்லாமல் தனி மனித சுகாதாரத்தை பற்றி எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த எண்டமிக் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நாம் வந்திருக்கலாம். எண்டமிக் கண்டத்துக்கு வந்துட்டோம், அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற காரணத்தினால நோய் தொற்று பரவாது அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நோய் தொற்று இருக்கும், மாற்று கருத்து இல்லை, பரவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அப்புறம் என்ன, இதில் வேறு என்ன விஷயங்கள் நம்ம வந்து இதுக்கு நமக்கு அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, சொல்லக்கூடிய தரவுகள், அதை கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளை பார்த்தோன்னா, பரவல் கூடிய எண்ணிக்கை, அதாவது ஒரு ஸ்ப்ரெட்டாக, அதாவது இரண்டாம் அலை வந்தப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கிடைக்கல, மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சு, அதிக அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு, அந்த மாதிரி பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரு லிமிட்டடாக கணிக்கக்கூடிய அளவுக்கு, கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு வீரியங்கள் சற்று குறைந்து காணப்படும் அப்படிங்கிறது தான் இந்த எண்டமிக் சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. அதுவும் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய மூத்த அறிவியல் விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் வந்து வந்திருக்கலாம், அந்த எண்டமிக் கட்டத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கலாம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் நம்ம இந்திய அரசுக்கிட்டேருந்து இதுவரைக்கும் இல்லை. சரி, அப்போ மூன்றாம் அலை வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, கண்டிப்பாக, அதாவது அறிவியல் அறிஞர்கள் மருத்துவ அறிஞர்களுடைய கூற்றுப்படி செப்டம்பர் மாதம் மூன்றாவது அலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய தன்மைகளில் வந்து வீரியம் வந்து குறைந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது அரசு மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. அதிக அளவிலான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் உலகிலேயே மிகப்பெரிய தடுப்பூசி திட்டம் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் செயல்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50 கோடி மக்களுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கூட தடுப்பூசி செலுத்தியிருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே முன் வந்து தடுப்பூசியை போட்டுக்கிட்டு இன்னும் பாதுகாப்பாக இருந்தோம்னா நாம் வந்து இந்த மூன்றாவது அலையினுடைய வீரியத்தை வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிப்பா, இந்த கொரோனாவை அழிக்கவே முடியாதா, இந்த கொரோனா அழியாதா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கொரோனாவை அழிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து மிகப்பெரிய அளவில் தரவுகள் இல்லை. ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எண்டமிக் பொசிஷனில் வந்து இந்த நோய் தொற்று இருந்துகிட்டு இருக்கும், அதோடு நாம் வாழ பழகிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மலேரியா, டெங்கு காய்ச்சல் மாதிரி இந்த காய்ச்சலும் ஒரு காலநிலையில் வந்து வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மலேரியா, இந்த காலராலாம் எந்த காலநிலைகளில் வரும், அது எப்போது அதனுடைய வீரியம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கான தரவுகள் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த கொரோனா எந்த ஒரு காலநிலையில் திடீர்னு அதிகரிக்கும், திடீர்னு குறையும் அப்படிங்கிற ஒரு தரவுகள் நம்மள்கிட்ட இல்லை. அதனால் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து, தனி மனித சுகாதாரம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் செயல்பட வேண்டியும், அதை விட முக்கியமான விஷயம் வந்து நாம் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது தான்.
மீண்டும் சொல்கிறேன், எண்டமிக் அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதியில் நோய் தொற்று இருக்கும், அந்த பகுதியை விட்டு அந்த நோய் தொற்று வந்து விலகாது. இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது தான் எண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம். இதை விட முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், தடுப்பூசி போட்டு இருந்தாலும் கொரோனாவுடைய பாதுகாப்பு வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். தனி மனித சுகாதாரமும் ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிம்பு தம்பி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.